ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷ சமையல். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் வாழைப்பூ பொரியலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொரியலில் வாழைப்பூ முருங்கைக்கீரை வச்சு தாங்க பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வாழைப்பூவை நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க, வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன். தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாயெலாம் போட்டு வறுத்துக்கலாங்க. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இந்த பரபரப்பான உலகத்தில் நம்ம சேனல் 2 நிமிஷம்தாங்க. இந்த 2 நிமிஷம் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேங்க, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச வாழைப்பூவை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இது நல்லா 5 நிமிஷம் வெந்தோன்னா சீக்கிரம் வாழைப்பூ வெந்துடும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி நல்லா இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ கொஞ்சம்னா தண்ணி தெளிச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்தோன்னா தேங்காய்ப்பூ துருவலை போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் தயாருங்க. இந்த 2 நிமிஷம் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.